நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய தராசு ஷியாம் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த கொரோனா ஊரடங்கால் கிட்டத்தட்ட 40 நாள் ஊரடங்கை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 30வது நாள். இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் முடங்கிட்டு இருக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் இந்த 30 நாள் ஊரடங்கு மக்களை எந்தெந்த விதங்களில் பாதித்திருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இன்னும் 10 நாள் ஊரடங்கு இருக்கு. மே 3க்கு பிறகு இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா சார்? அன்றாட வாழ்க்கையிலே ஊரடங்கு என்பது அதிக பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். கொரோனா எதிர்ப்பிலே அது ஒரு பெரிய கசப்பு மருந்து. ஆனால் வேறு வழி இல்லை. காரணம், கொரோனா என்கிற ஒரு வைரஸ் நோயை முற்றிலுமாக எப்போதுமே அழிக்க முடியாது. பொதுவாகவே நீங்கள் வைரஸ் தோற்று வாய்களை பார்த்தீர்கள் என்றால், வைரஸ் தோன்றி முதல் நிலை தொற்று, இரண்டாம் நிலை தொற்று, மூன்றாம் நிலை தொற்று, பிறகு அதிதீவிர 4ஆம் நிலை தொற்று, இப்படி 4 வகையான தொற்றுகள் இருக்கின்றன. ஒரு விவசாய பட்டதாரியாக பயிர்களுக்கு வருகிற வைரஸ் நோயை பற்றி நான் ஆய்வு செய்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட இதே நிலைமைதான். ஆக 4ஆம் நிலை தொற்று வரும்போது என்ன நடக்கும் என்றால், ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டி வரும். அதாவது ஒட்டுமொத்த ஜனத்திரளுக்கும் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். உதாரணமாக சில பயிர்களிலே மொத்தமாக ஹெர்ட் இம்யூனிட்டி வந்து விட்டால், அந்த பகுதியிலே நீங்கள் அந்த பயிரை பயிரிட்டாலும் வைரஸ் தாக்கினாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இதற்கு விலையாக ஏராளமான மனித உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டியது வரும். அது பயிராக இருக்கும் போது நமக்கு வேளாண்மை நஷ்டமாக மாறுகிறது. ஆனால் மனிதர்களாக இருக்கும் போது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய் முடிந்துவிடும். எனவேதான் அரசுகள் வந்து 2ஆம் நிலை தொற்றுக்குள்ளேயே வைரஸ் தொற்றை கட்டுக்குள் வைக்க முயற்சிக்கின்றன. அதற்கான ஒரே வழி என்பது இந்த ஊரடங்கு ஒன்றுதான். அதே நேரத்தில் இது பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். 3ஆம் நிலை தொற்றுக்கு தமிழகம் போய்விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் இல்லை என்று மறுக்கிறது. ஆனாலும் கூட இந்த 3ஆம் நிலை தொற்றை நாம் எப்படி இனம் கண்டுகொள்கிறோம் என்றால், முதலிலே தொற்று வந்த அந்த நோயாளியை பொதுவாக இண்டெக்ஸ் பேஷண்ட் என்று அழைக்கிறார்கள். அவரிடமிருந்து இன்னொருவருக்கு தொற்று போகும்போது யாரிடமிருந்து தொற்று வந்தது என்கிற அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் வருகிறது. தொடர்பை வந்து நாம் கண்டுபிடித்து தனிமைப்படுத்துகிறோம். ஆனால் 3ஆம் நிலையிலே யாரிடமிருந்து தொற்று வந்ததே என்று தெரியாமலேயே போய்விடும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் 3ஆம் நிலை தொற்றை நோக்கி போயிருக்கிறது. எனவே மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு மக்கள் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இப்படி இது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடவும் செய்யும். 4ஆம் நிலை தொற்று என்றால் மிக மிக ஒரு ஆபத்தான நிலை. அதற்கு தமிழகம் போகக்கூடாது என்பதுதான் நமது பிரார்த்தனை. உலகத்திலேயே சீனா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு தொற்று நிலைக்கு சென்றிருக்கிறது. அது நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. பிரச்சனை ஊரடங்கு. ஊரடங்கை தளர்த்தவா அல்லது நீடிக்கவா? தளர்த்தினால் என்ன விளைவு ஏற்படும்? 3ஆம் நிலைக்கு தள்ளப்படுவோமா? 4ஆம் நிலையை நோக்கி போய்விடுவோமா? இந்த பிரச்சனைகளுக்கு, இந்த சிக்கல்களுக்கு உண்மையிலேயே தீர்வு இல்லை. ஏனென்றால் இந்த பெருந்தொற்று நமது வாழ்க்கையிலே நாம் சந்தித்திராத ஒரு பெரிய விஷயம். 1920களிலே வந்து உலகத்திலே அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லப்படுகிற அந்த இன்ஃப்ளூயன்சா நோய் வருகிறது, ஜுரம். அதுதான் வந்து சமீப கால வரலாற்றிலே பதிவு பெற்ற பெருந்தொற்று. நம்மை போன்றவர்கள் வந்து அம்மை நோய் தொற்றை பார்த்திருப்போம். எங்கள் கிராமத்திலே அம்மை வைசூரி என்று சொல்வார்கள், பெரியம்மை. இந்த பெரியம்மை நோய் தொற்று வரும்போது அந்த வீட்டை நாம் தனிமைப்படுத்துவோம். அதற்கு வேப்பிலை சொருகி வைப்பார்கள். இப்போது கரோனா நோயை பற்றி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வைப்பது போல அந்த காலத்திலே கிராமத்திலே ஒரு எளிய முறையாக அது இருந்தது. அந்த கிராமத்தை தனிமைப்படுத்தி வைப்பார்கள். இது எல்லாம் வந்து அந்த காலத்திலே அதிகமான போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு காலகட்டத்திலே பொருத்தமாக இருந்தது, முடிந்தது. ஆனால் இப்போது வந்து உலகமே கிராமமாகிவிட்டது. ஒருவரோடு ஒருவர் தொடர்பிலே இருக்கின்றோம். ஒருவருக்கு ஒரு பணி இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு சென்னையிலே பணி இருக்கும், எனக்கு வந்து டெல்லியிலே பணி இருக்கும், இன்னொருவருக்கு இத்தாலியிலே பணி இருக்கும். ஆக அவர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது. இதிலிருந்து எப்படி மீளப்போகிறோம் என்பதும் உலக நாடுகளுக்கே தெரியவில்லை. இதுதான் வந்து ஊரடங்கை தளர்த்துவதிலே இருக்கின்ற பெரிய சிக்கல். சரி, இல்ல இப்ப ஊரடங்கு தளர்வு செய்யக்கூடிய நிலை, அந்த முடிவு எடுத்துட்டா என்ன சார், நாம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட வாய்ப்பு இருக்கா இல்ல அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
ஊரடங்கு என்பது ஒரு கசப்பு மருந்து, கசப்பு மருந்து என்று சொல்வதை விட கூட ஸ்டீராய்டு மருந்து என்று சொல்லலாம். மிக ஆபத்தான ஒரு பக்க விளைவுகளை கொண்டதுதான் ஊரடங்கு. ஆனால் அந்த ஸ்டீராய்டு மருந்தை எடுக்க தொடங்கிவிட்டோம், வேறு வழியும் இல்லை. உடனே நிறுத்தினால் அது அதைவிட அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், ஆபத்தான பக்க விளைவுகளாக கூட அவை இருக்கும். எனவே ஊரடங்கை நிச்சயமாக தளர்த்த வேண்டும். எப்படி தளர்த்துவது என்பது இன்றைய தேதிக்கு ஆலோசனையிலே இருக்கிற ஒரு விஷயம். பிற நாடுகளின் வரலாற்றை நாம் படித்து பார்த்தால், ஏனென்றால் இதுல யாருக்குமே நேரடி அனுபவம் கிடையாது, கள அனுபவம் கிடையாது. அரசியல் என்றால் 1980 நடந்ததையோ அல்லது 70 நடந்ததையோ ஒப்பிட்டு நாம் பார்த்து விடலாம். இதிலே நாம் பார்ப்பதற்கு வழி இல்லை. ஆக ஒட்டு மொத்தத்திலே வந்து பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்ற கட்டுரைகளை படித்து அல்லது அவர்களது அபிப்பிராயங்களை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர் மனதிலே பட்டதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் கூட அப்படித்தான். ஊரடங்கை தளர்த்த வேண்டும், அதிலே வந்து மாற்று கருத்து கிடையாது. எப்படி தளர்த்துவது? ஒன்று, முதலிலே எப்படி தொற்று வந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே தொற்றின் முதல் புள்ளி என்பது வெளிநாட்டிலிருந்து தான் வருகிறது. ஆக அந்த புள்ளியை கடைசியாக வைக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டு பயணம் போவது என்பது மிக கடைசியான ஒரு நிலையாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த தொற்று எப்படி வந்தது? உள்நாட்டு பயணம் மூலமாக. அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒரு பயணி வருகிறார், தொற்றோடு வருகிறார். அவர் வந்து அவருடன் இருக்கின்றவர்களுக்கு, அந்த கான்டாக்ட்களுக்கு தொற்றை தருகிறார். அவர்கள் வந்து உள்நாட்டிலே பயணம் மேற்கொள்கிறார்கள், அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆக இது வந்து கடைசி புள்ளிக்கு முந்திய புள்ளி. அதாவது உள்நாட்டு பயணங்களை கடைசியாகத்தான் நாம் அனுமதிக்க முடியும். இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்யும் போது இயற்கையான பிரச்சனை என்னவென்றால், உள்நாட்டு பயணம் என்பது மாநிலங்களுக்கு இடையேயான பயணமா அல்லது ஒரு மாநிலத்திற்கு உள்ளே இருக்கிற பயணமா, இதை நாம் பார்க்க வேண்டும். மாநிலங்களுக்கு இடையேயான பயணத்தை இப்போதைக்கு நாம் அனுமதிக்க முடியாது. ஆனால் மாநிலத்திற்கு உள் பயணம் என்றால் இரண்டு வகையாக அதை செய்யலாம். ஒன்று, தொற்று குறைந்த பகுதிகள் இருக்கின்றன. உதாரணமாக நமது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலே அதிகமான தொற்று இல்லை. அதற்கு அடுத்தாற் போல இந்த சிவப்பு என்கிற அந்த குறியிடப்படாத பகுதிகள், அதாவது இப்போது மூன்று வகையாக இதை பிரித்து விட்டார்கள் வண்ணங்களின் அடிப்படையிலே, மிக தீவிர தொற்று உள்ள பகுதிகள். இந்த தீவிர தொற்றுள்ள பகுதிகளை தனிமைப்படுத்தியும் வைத்திருக்கிறோம், அங்கிருந்து மற்றவர்களை நாம் அனுமதிக்க முடியாது. அதே நேரத்தில் தொற்று குறைந்த பகுதிகளிலிருந்து நாம் வந்து அனுமதிக்கலாம். ஆக ஒட்டு மொத்தத்திலே ஊரடங்கிலே கட்டுப்பாடுகள் தளர்வு என்பது அரசு அலுவலகங்கள் அல்லது பிற தனியார் அலுவலகங்கள் 33% ஊழியர்களோடு இயங்க அனுமதிப்பது, ஊருக்கு வெளியே நகரத்திற்கு வெளியே இருக்கிற தொழிற்சாலைகள் இயங்க அனுமதிப்பது, அதே நேரத்திலே கிராமங்களுக்குள் போக்குவரத்துக்கு வசதி செய்து தருவது. இப்போது அந்த பணியை வந்து தமிழக அரசு சிறப்பாக செய்து வருகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லா கிராமங்களிலுமே வந்து வண்ண அட்டைகள் கொடுத்து விட்டார்கள். அந்த வண்ண அட்டைகளை வைத்துக் கொண்டு வாரத்திற்கு 2 வந்து அவர்கள் வெளியே வரலாம். கிராமத்திலே வசதி என்னவென்றால், வேளாண்மை சார்ந்த சமூகமாக இருப்பதால் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு வயல் அல்லது தோப்பு இது சார்ந்தே இருக்கிறார்கள். அதிகமாக நகரத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே வந்தாலும் அத்தியாவசியமான தேவைக்கு வருகிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு பணி இருக்கிறது. உதாரணமாக சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரமோ அல்லது மதுரை கோவை மாதிரியான நகரத்திலோ பணி செய்பவர்கள் ஒரு இடத்தில் இருப்பார்கள், அவர்கள் இல்லம் வேறு இடத்துல இருக்கும். ஆக அவர்களை இல்லத்திலிருந்து பணிக்கு கொண்டு வர வேண்டிய அந்த போக்குவரத்து, பொது போக்குவரத்து, இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. பொது போக்குவரத்தை பிற நாடுகளில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அரசு ஊழியர்களோ அல்லது தனியார் நிறுவன ஊழியர்களோ ஊழியர்களை பணிக்கு கொண்டு வர வேண்டியது அந்தந்த அமைப்புகளின் பொறுப்பு என்று வைத்திருக்கிறார்கள். மற்றபடி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அல்லது அமைப்பு சார்ந்த ஆனால் பெரிய அளவுக்கான தொழில்களிலே இல்லாதவர்கள் இந்த ஊரடங்கு நேரத்திலே அல்லது ஊரடங்கு தளர்த்தப்படும் போது பணியிடத்திற்கு செல்வதற்கென்று சிறப்பு ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மீண்டும் வந்து இந்த தொற்று என்பது அந்த சமூக இடைவெளிக்கு அப்பாற்பட்டு இருந்தால் மட்டும்தான் பரவாமல் நம்மால் தடுக்க முடியும். எனவே இதிலே வந்து மிகப்பெரிய திட்டமிடல் தேவைப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அரசுகள் வந்து திட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றன. மத்திய மாநில அரசுகளை நாம் பெரிதாக குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் அனைவருக்குமே இது புதிய அனுபவமாகத்தான் இருக்கும். உலக தலைவர்கள் முதல் உள்ளூர் தலைவர்கள் வரை இன்றைய தேதிக்கு அவர்கள் தான் இனிமேல் தான் தெரிந்து கொள்கிறார்கள் எல்லோருமே. மருத்துவ அபிப்பிராயங்களை பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு கருத்துகள் வருகின்றன. ஒரு கருத்துக்கு ஒரு கருத்து நேர் முரணாக கூட இருக்கிறது. ஆக முடிவெடுப்பதிலே தலைவர்களுக்கும் குழப்பம் இருக்கின்றது. பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால் அந்த வீழ்ச்சியிலிருந்து சமாளித்து வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகுமோ என்கிற ஒரு அச்சமும் ஆட்டி படைக்கிறது. ஆக ஒட்டு மொத்தத்திலே வந்து கொரோனா தொற்று நாம் தவிர்த்திருப்பது தமிழ்நாடோ அல்லது இந்தியாவோ
முடிந்த அளவுக்கு தவிர்த்திருக்கிறோம். ஏனென்றால் மிகப்பெரிய ஜனத்தொகை உள்ள ஒரு நாடு, பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வகையான மாநில அமைப்புகள், இதிலே வந்து இந்த அளவுக்கு நாம் செய்திருக்கிறோம் என்பதே மிகப்பெரிய சாதனை தான். அமெரிக்கா மாதிரி ஒரு நாடை எடுத்துக்கொண்டால் அதை செய்திகளை நம்மால் பார்க்க கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக மோசமான தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், அமெரிக்காவின் மிகப்பெரிய தொற்றுக்கு 50% காரணம் எது தெரியுமா? சலூன் கடைகள், அதாவது நாம் ஆண்களுக்கு முடிவெட்டும் கடை மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே பெண்களும் வந்து அவர்கள் சிகை அலங்காரம் செய்து கொள்கிறார்கள், மற்றபடி அவர்கள் பார்லர் செல்கிறார்கள். ஆக இதிலே வந்து மிகவும் நெருங்கி நின்றுதான் வந்து பணிபுரிய வேண்டும். அப்படி நெருங்கி நிற்கும் போது வந்து சமூக இடைவெளி என்பது சுத்தமாக கடைபிடிக்க முடியாது. அங்கிருந்து பரவிய தொற்று என்பது 50% என்று ஆங்கில பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, மனித சமுதாயம் சந்தித்திராத பிரச்சனை. இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீள்வது என்பது அவசரப்படாமல் நிதானமாக அடியெடுத்து வைத்தால் மீள முடியும் என்பதுதான் என் கருத்து. சார், அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த ஊரடங்கை இன்னும் 10 நாள் ஃபாலோ பண்ண போறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஊரடங்கை மக்கள் உண்மையாவே இதை வந்து உயிர் பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா அண்ணாடுங்காட்சிக்கோ பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கோ இந்த 40 நாள் ஊரடங்குக்கு பிறகு, மே 3க்கு பிறகு ஊரடங்கு ஒரு சில தளர்வு இருந்தாலும் இந்த பொது போக்குவரத்து எல்லாரும் வெளியே போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படணும். இல்லை என்றால் பொருளாதார ரீதியாக இது தமிழ்நாடு தாங்குமா சார்? மக்கள் தாங்குவார்களா? ரொம்ப நாளைக்கு இது இந்த மாதிரி இதே ஒரு நிலையில கொண்டு போயிட முடியுமா? உலகமே தாங்காது என்பதுதான் வந்து பொதுவான அபிப்பிராயம். தமிழ்நாடு அல்லது இந்தியா என்றில்லை, உலகமே மிகப்பெரிய வீழ்ச்சியிலே போய் சிக்கிக்கொள்ளும் என்பதுதான் ஒரு அச்சம். ஆனால் இதை நீங்கள் இப்படி பார்க்கலாம், இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டிலே, வேளாண்மை சார்ந்த நாட்டிலே கிராமங்கள், கிராமங்களை சுற்றி பணிபுரிபவர்கள் அல்லது வேளாண் நிலங்களிலே கூலி வேலை பார்ப்பவர்கள், இவர்கள் வந்து ஒரு 60-70% பேர் வருகிறார்கள். இவர்களுக்கு வந்து மிக எளிதாக நாம் மாற்று ஏற்பாடு செய்யலாம். எப்படி என்றால், அவர்கள் பணியிடங்களுக்கு செல்வதற்கோ அல்லது அவர்கள் வேலை பார்க்கிற வயல்வெளிகளுக்கு செல்வதற்கோ அவர்களுக்கு வந்து கால்நடையாக கூட சென்று விடுவார்கள். ஏனென்றால் மிகவும் பக்கத்திலே அருகாமையிலே அவர்கள் வாழ்கிறார்கள். உதாரணமாக எங்கள் பகுதியிலே இப்போது நெல் அறுத்து முடித்த பிறகு எள் விவசாயம் நடக்கிறது, அது அறுவடைக்கான தயார் நிலைமையிலே இருக்கிறது. பயறு விவசாயம் நடந்து முடிந்து விட்டது, அறுவடைக்கு தயார் நிலைமையிலே இருக்கிறது. உளுந்து தயார் நிலைமையிலே இருக்கிறது. கடலை அதுவும் வந்து பிடுங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறது. இது வந்து கொஞ்சம் எளிது, வந்து நாம் இயல்பாகவே வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்க விடாமல் செய்து விடலாம். ஆனால் பணிகள், அதாவது ஒரு நிறுவனத்திலே வேலை பார்ப்பார், ஒரு 10,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நிலைமையிலே இருப்பார். அவர் வந்து மதுரை மாதிரியான ஒரு நகரம் அல்லது கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நகரம் என்றால், அவர் தனது இல்லத்திலிருந்து பணியிடத்திற்கு போவது எப்படி? இந்த கேள்விதான் இப்போது வந்து விஸ்வரூபம் எடுத்து ஆட்டி படைக்கிறது. குறிப்பாக சாலை போக்குவரத்து நல்ல முறையில வைத்திருக்கோம், ரயில் போக்குவரத்தை பற்றி இப்போது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆக சாலை போக்குவரத்துக்கு நாம் பயன்படுத்துகின்ற அந்த வாகனங்களை, அரசு வாகனங்களை ஒவ்வொரு சீட்டுக்கும் சமூக இடைவெளி விட்டு மக்கள் அமர்கிற மாதிரி ஏற்பாடு செய்து, ஒவ்வொரு நாளும் வந்து அதை கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்தி, அடுத்த ஒரு 30 நாட்களுக்கு இதை வந்து நாம் ஒரு நடவடிக்கையாக எடுக்கலாம். எடுத்தால் வந்து இந்த பிரச்சனையிலே ஒரு பகுதியை நாம் ஒரு புது போக்குவரத்து முறையை கொண்டு வர சொல்றீங்களா? அப்படி பார்த்தா வேற வழி இல்லை. ஏனென்றால் இதுல ஒரு வைரஸ் தாக்குதலை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், வைரஸ் என்பது மனித குலமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஒரு ஒரு அது ஒரு நுண்மை, அது உயிரியல் என்று கூட சொல்ல முடியாது, நுண்மை. இந்த நுண்மை வந்து தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளுதல் ஒன்றுதான் அதன் நோக்கம். அதாவது பிற ஜீவராசிகளுக்கு உண்ணுதல், பருகுதல், பெருகுதல் என்று 3 நோக்கம் இருக்கிறது. ஆனால் வைரசுக்கு ஒரே நோக்கம்தான், அது பெருகுதல் மட்டும்தான். எனவே எந்த வைரஸையும் யாராலும் முற்றிலும் அழிக்க முடியாது. வைரஸோடு வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படி வைரஸோடு வாழ்வது எப்படி? தொற்றின் தீவிரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக. கொரோனாவுக்கும் சாதாரண சளி இருமல் காய்ச்சலுக்கும் என்ன வேறுபாடு? பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் சளி இருமல் காய்ச்சல் வந்து உயிரிழப்பிலே முடிவது இல்லை, கொரோனா உயிரிழப்பிலே போய் முடிகிறது. ஏனென்றால் நேரடியாக கடைசி கட்டத்தில் அது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. அது போக பல்வேறு வியாதிகள் இருக்கின்ற ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் மரணம் வந்து கிட்டத்தட்ட உறுதி என்கிற நிலைமையிலே இருக்கிறது. எனவே கொரோனா உயிர்கொல்லி நோயாக நமக்கு தெரிகிறது. இதைவிட மிக கடினமான வைசூரி மாதிரியான நோய்கள், நிரந்தரமான நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற போலியோ மாதிரியான நோய்கள் நாம் வெற்றி கண்டிருக்கின்றோம்.
ஆக கொரோனாவை வெற்றி கண்பதும் என்பதும் வந்து ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த ஊரடங்கு, லாக்டவுன், யாருமே நடமாடக்கூடாது, இது போன்ற விஷயங்கள் நாம் சந்தித்திராத ஒன்று. இது வந்து பழைய வைசூரி காலத்துல கிராமத்துல இருந்ததுதான். ஆனால் அப்போது நமது கிராமத்திலே ஒரு கிராமத்திற்கு ரெண்டு பேருந்துகள் வந்தால் ஆச்சரியம். இயல்பாகவே மக்கள் வரமாட்டார்கள். அந்த வீடை வந்து மிக எளிதாக தனிமைப்படுத்தி விடலாம், கிராமங்களை தனிமைப்படுத்தி விடலாம். ஆக இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு இல்லை. ஆனால் இப்போது வந்து பொருளாதார சுழற்சி மாறிவிட்டது. நகர்ப்புறங்களை சேர்ந்து நாம் வாழ்கிறோம். நமக்கு வந்து பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் தவிர நகர பொருளாதாரம் ஒன்று தனியாக இருக்கிறது. ஏழைகள் கிராமப்புற ஏழைகள் தவிர நகர்ப்புற ஏழைகளும் தனியாக இருக்கிறார்கள். எனவேதான் இந்த பிரச்சனை வந்து மிக மிக தீவிரமாக எழுகிறது. புதிய ஒன்று, அதே போல உலகமே தாங்குமா அப்படின்ற கேள்வி, நான் தமிழகம் தாங்குமான்னு கேட்டேன், உலகமே தாங்குமா பொருளாதார ரீதியாக அப்படின்றதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கீங்க. மே 3க்கு பிறகு சில தளர்வுகள் இருந்தாலும் பொது போக்குவரத்து என்பது அத்தியாவசியம், மக்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது இருந்தால் மட்டும்தான் ஊரடங்கு இல்லாதது போல் ஓரளவுக்கு தெரியப்படும், இல்லைன்னா ஊரடங்கு இருப்பது போலதான் இருக்கும். இப்ப இருக்கிற நிலையில தான் மக்கள் இருக்க போறாங்க, அது நல்லா தெரிந்த விஷயம். பார்க்கலாம் சார், மே 3க்கு பிறகு. இணைப்பில் வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க, நன்றி திராசு சாமி சார்.